இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஹெரிட்டேஜ் மியூசியம். ஓகேவா? இங்கே வெளியில் போகும்போது செப்பல் கழட்டி விட்டு போகணும், ஃபுல் ஏசி தான் உள்ளார. பக்கம் பாருங்க, ஒரு ஷிப்பு ஒன்று இருக்குது, லைட் ஹவுஸ். அருமையாக இருக்குது பாருங்க. லைட் ஹவுஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து லைட் ஹவுஸ் எங்கெங்க இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கண்டெய்னர் ஃபுல்லாக வந்து மண்ணில் செஞ்சிருக்கிறது. அந்த காலத்திலே வந்து லைட் ஹவுஸ் ஸ்டாஃப் சாப்பிட்றதுக்காக வந்து அந்த ஒரு பிளேட்டு, அந்த ஜாரு, மக்கு எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து மெடிசன் பாக்ஸ் அடிக்குது, தான் வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி அடிக்குது. ஸோ அடுத்து அலாம் பெல்லு, அந்த காலத்திலே பாருங்கள் அலாம் பெல்லு கொடுத்துக்கிறாங்க. அலாம் பெல்லு வாயில் வர மாட்டேந்து. இதுதான் காம்பஸ்ஸு. ஓகேவா? பாருங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அலெக்சாண்டரோட அந்த இது போது இது கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடியோ பீம் ட்ரான்ஸ்மீட்டர். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரேடியோ பீம் ட்ரான்ஸ்மீட்டர் பழசுது. இது எந்த டைமில் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரேடியோ பீம் ட்ரான்ஸ்மீட்டர் பெருசு. இது 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 சின்னது கைஸ், இது பெருசு. ஸ்பெக்ட்ரம் பாருங்க, இது ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. இது டோம், டோம்னு இருக்குது. ஏதோ எல்லாம் சாம்பிராணி ஸ்டாண்டு மாதிரி இருக்குது, என்னன்ட்டு தெரில. ஃபுல்லாக பிரான்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இது எந்த டைமில் யூஸ் பண்ணது எல்லாமே போட்டுருக்குறாங்க பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பல்பு ஏரியாவுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ் பல்பு லைட் ஹவுஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து 3000 வாட்ஸு, இதுவும் பெரிய பல்பு. இது வந்து சுற்றி சுற்றி அடிக்கலாம் அந்த லைட். இது செம்மையாக இது பாருங்கள், பெடாஸ்டர் ரொட்டேட்டிங் பீம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரிடக்ஷன் கியர் பாக்ஸ். இது எதுக்குன்னு தெரில ஆக்சுவலாக, இதுவும் சுற்றுறது தான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து வைண்டிங் மோட்டார். இதெல்லாம் நான் படிச்சுக்கிறேன் இன்ஜினியரிங்கில், வைண்டிங் மோட்டார். அடுத்து இது வந்து கேஸ் மோட்டாரு. அடுத்து சன் வேல்யூ வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து கேஸ் பர்னர், கேஸ் டெஸ்டிங். இது இது ஃபுல்லாக கேஸோட இது இருக்குது இந்த பக்கம். கேஸ் ரெகுலேட்டர், ரெகுலேட்டரே போகிறோம் கேஸ் எவ்வளோ பெருசுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மிக்சர். அதுக்கப்புறம் வந்து கேஸ் வந்து லைட் ஹவுஸ் அந்த பற்ற வச்சு உள்ளே போடுவாங்கல்ல ஒரு என்ன ஒரு இது மாதிரி அந்த ஒரு இது பாருங்கள் உள்ளே. ஓ, அடுத்தது பெட்டர் பாக்ஸ் லைட். பெட்டர் பாக்ஸ் லைட் இருக்குது பார்த்தீங்களா? ஓ, அந்த ஒரு பர்னர், இது பிவி பர்னர்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்தோட பர்னரு ஆக்சுவலாக அது. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த குழாயில் வந்து கேஸை வந்து எரியுது. இது பார்த்திங்கன்னா 3mm ட்ரம் ஆப்டிக்ஸ். இது இதுவும் அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே, அதே தான் 300 தான் ஃபுல்லாகவே. அடுத்து பார்த்தீங்கன்னா படங்களை போகும்போது தூக்கிட்டு போவாங்க இல்லை, ரெண்டுமே பாருங்கள், ரெண்டுமே கீப்பர்ஸ் லேம்ப் தான். இதை வந்து நங்குறோம் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த காலத்தில் நங்குறோம் மொய்ச்சை. அடுத்து கீப்பர் லேம்ப்பு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஜாரு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது ஃபுல்லாக காப்பர் மெட்டீரியல் தான் ஃபுல்லாகவே. பல்பு கில்பு, ஐயோ சிசிடிவி வேறு. அப்படியே மேலே ஏறி போனால் இது பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸோட அந்த இது. இவ்வளோ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க, உள்ளே ஒரே ஒரு பல்பு தான் கைஸ், ஒரே ஒரு பல்பு. உள்ள அந்த கண்ணாடி இது தான் வந்து இந்த வெளிச்சம் ரிஃப்ளெக்ஷன் போடுறது. இது பார்த்தீங்கன்னா இந்த மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, லைட் ஹவுஸ் வந்து இது பண்ணுறது, பவர் ஹவுஸு, வில்லேஜ் ரோடு எல்லாமே போட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மியூசியம், அதுக்கு போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார் அருங்க, அது வந்து லைட் ஹவுஸு, இது வந்து கடல் சார் அருங்க வச்சுக்கோங்க. இதுலேயும் செருப்பு வெளில கழட்டி விட்டு தான் போகணும். அப்படியே ரைட் சைடு போனால் இங்கே வந்து ஒரு கோஸ்ட் கார்டோட கப்பல் இங்கே வருங்க, செம்மையாக இருக்குது.
ரேடார் தான் உடஞ்சிரு கிடையாது. இது பழைய காலத்து பாய்மர கப்பல், கேப்டன் ஜாக் ஸ்பாரோவோட கப்பல். அடுத்து பார்த்தீங்க இட்டாலியன் உடன் போட், எல்லாம் மர போட் ஃபைபர் போட் மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் செம்மையாக செஞ்சு வச்சுக்கிறாங்க. அடுத்து எகிப்து ஷிப் மாடல் பாருங்க, துடுப்பு போட்டு வச்சுக்கிறாங்க. ட்ரெஜர் ஷிப் மாடலுங்க இது பாருங்க, அதாவது பெரிய கப்பல் நேவி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக இந்தியாவில் தான் ஷிப் மாடல். இந்த பக்கம் பாருங்க, இதுதான் இதுதான் வந்து ரியல் ஜாக் ஸ்பாரோவோட கப்பல் அட்டக்கு செம்மையாக இருக்கிட்டு ப்ரோ. கோட் நங்கூரம் பாருங்க, அந்த காலத்து நங்கூரம் வெறும் கல் காய்ச்சிது, ஃபுல்லாக கல் பாருங்க. பிரான்ஸ் ஆங்கர், இதுவும் ஒரு ஆங்கர் தான். இது பாருங்க மர நங்கூரம், இதுவும் ஒரு நங்கூரம் தான் காய்ஸ். ஆனால் நுனியில் மட்டும் ஃபுல்லாக செம்ம ஹார்டு பாருங்க, ஸ்டோன் ஆங்க். அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கப்பல் இருக்குது காய்ஸ், வழியிலேயே அழகா பெரிய கப்பல் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவும் ஒரு பாய்மர கப்பல் தான். அடுத்து ஃபயர் ஃபைட்டிங் டக்கு, டக் போட்டு, இதுதான் வந்து இந்த கடலில் பெரிய போட்லாம் வந்தால் இது வந்து டக் போட்டுன்னு சொல்லுவாங்களே, இடித்து வந்து அந்த போட்டு வந்து திருப்பி விடும்ல டைரக்ஷன் கரெக்டாக, அதான் டக் போட். அப்படியே உள்ளே போகிறோம். அடுத்து ஆயில் டேங்கர் மாடல், இந்த கப்பல் பேர் ஆயில் டேங்கர் மாடல். இதுதான் வீலு, சுற்றுதான் தெரில, தூக்கி மாட்டி வச்சுருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போட் ஆஃப் அமெரிக்கன் நேட்டிவ்ஸ் ஷிப் ஸ்பீடு, அதாவது ஸ்பீடு போகிறது ஷிப்போடது ஃபுல்லாகவே. அடுத்து இதுதான் போட்டோட ஃபோனு டெலிஃபோன். அடுத்து மீட்ரு, அதுன்னு சொல்லிக்க ஃபுல்லாக மீட்ரு தாங்க. இது வந்து டைப் பண்ணுறது டெலிஃபோனோகிராஃபி. இதெல்லாம் பெரிய ஷிப் இருக்குது ஃபுல்லாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஷிப் மாடல், கொடியோடு இருக்குது பாருங்க, இட்டாலி கொடியோடு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் டைட்டானிக் ஷிப் காய்ஸ், டைட்டானிக் ஷிப்பு மாடல் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்மரைன், சப்மரைன் ஷிப் செம்மையாக இருக்குது பாருங்க. நேவி, நேவியில் இருக்கவங்களாம் அப்படி தான் வேலை செய்வாங்க பாருங்கள். நேவி, நேவியோட சப்மரைன் ஷிப்பு செம்மையாக இருக்குல்ல. இது இது பேர் என்னன்னு தெரியல, நீர்மூழ்கி கப்பல் தமிழில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு போட்டு, பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பு எங்கெங்கெல்லாம் சப்மரைன்ஸ் வந்து இருக்குது மேஜராக அப்படின்னு சொல்லி சீ போர்ட். அடுத்து இங்கே ஒரு ஹெலிகாப்டர், பேம்பு போட். அடுத்து இங்கேயும் வந்து ஒரு பழைய காலத்து துருப்பு போட்டு காய்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து மிதவை, மிதவையில் அந்த லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும்ல, நம்ம நாட்டு எல்லடா இந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து இதுதான் அந்த மிதவை. நான் பாருங்க கேட்டுருக்கா.